வணக்கம், வெல்கம் டு நவீன் சேனல். நம்ம இன்னைக்கு பொட்டேட்டோ வித் கேப்சிகம் வச்சு நம்ம புதுசாக ஒரு பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நல்லா காயிட்டோம். இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு பொரியலுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இதுல வந்து நீங்க ஒரு நாலுல இருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு நீங்க ஆயில் விட்டா வந்து போதும். இதுக்கு போதும், இந்த அளவு ஆயில் இதுக்கு போதுமான அளவு இருக்கும். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம ஒன் டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். நான் வந்து இங்க பாருங்க ஒரு நாலு பல்லு பூண்டு எடுத்து தட்டியிருக்கேன். அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி எடுத்து சின்னதா சும்மா தட்டி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து நெய்ய நசுக்க வேணாம், இது மாதிரி தட்டிக்கோங்க. தாளிக்க கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம தட்டி வச்சிருக்கிற இந்த இஞ்சி பூண்டையும் அதை போட்டுக்கலாம். கூடவே வந்து நான் ஒரு நாலு வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், சாம்பார் வெங்காயம். அந்த வெங்காயத்தையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே வந்து நான் வந்து ஒரு அரை குடமிளகாய் எடுத்திருக்கேன். இது நீங்க வந்து அதிகமான அளவு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண போறீங்கனாக்கா வந்து ஒரு மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சமா பண்ண போறேன், அதுக்காக வந்து ஒரு அரை மிளகாய் மட்டும் குடமிளகாய் எடுத்து இது மாதிரி பொடிசா வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் இப்போ வந்து இது கூடவே சேர்த்துக்கிறேன். இது கூடவே எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கி விடுங்க. இங்க பாருங்க இந்த வெங்காயமும் குடமிளகாவும் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும், நமக்கு வந்து ஃபுல்லா வதங்க வேணாம். இதுலயே வந்து இப்போ நான் வந்து உருளைக்கிழங்கு வந்து ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், அதை வந்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வந்து இத வதக்கி விட்டுருங்க. வதங்கட்டும், ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் இருக்கட்டும், நல்லா வதங்கட்டும். இங்க பாருங்க நல்லா ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட போய் நம்ம ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன் நானு. கூடவே வந்து இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், எல்லாத்தையும் வந்து நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப வந்து நம்ம இதுல தண்ணி வந்து சேர்க்க போறது கிடையாது. அவ்வளவுதான், இத வந்து கொஞ்சம் மீடியம் ஃபிளேம்ல வச்சிருங்க. மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நீங்க அப்படியே வந்து தட்டு போட்டு வந்து மூடி வச்சிருங்க. ஃபைவ் மினிட்ஸ் ஆகட்டும், அப்புறமா நம்ம ஓபன் பண்ணி நல்லா வந்து கலரி விட்டுக்கலாம். ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் இது நடுவில் வந்து ஓபன் பண்ணி வந்து நான் வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா வந்து கலரி விட்டேன். இப்போ இது கூட நம்ம ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கரம் மசாலா பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய ஆட் பண்ண வேணாம், ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணால் போதும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு டூ மினிட்ஸ்க்கு இது அப்படியே ஓப்பன்லேயே இருக்கட்டும். நமக்கு இது வந்து நல்லா வந்து ட்ரை ஆக வேணாம். அவ்வளோதான், நல்லா வந்து உருளைக்கிழங்கு வந்து இங்கே பாருங்க நல்லா வெந்துருச்சு. ஃபைனலாக நம்ம இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து காரமாக சாப்பிட்றவங்களா இருந்தாக்கா பச்சை மிளகாய் வேணும்னா நீங்கள் இதில் வந்து கீறி போட்டுக்கலாம். இது நம்மளோட உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்லாம் வாங்க. இது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.